ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கார்பியன் தீட்சாடி சேனல். நான் உங்கள் திவாகர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் பேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கிழிச்சிட்டு தண்ணியில் வந்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து கிழிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளுக்கு வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது நாம் நம்மளுடைய பேட்டுக்கு ஒரு மோல்டு வந்துட்டு செய்யலாம். இதுக்கு ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா பேட்டுக்குடைய சைஸ். இதுக்கு வந்துட்டு நீங்கள் லென்த் வந்து எவ்வளோனா இருக்கலாம்னா, அந்த வித் இந்த அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 108 மில்லிமீட்டர் தான் இருக்கணும். அதாவது 10.8 சென்டிமீட்டர். இது வந்து யூனிவர்சல் வித்துன்னு சொல்லுவாங்க. இந்த அளவு தான் வந்து இந்த பேட்டோடைய அகலம் வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வைக்கிறதுக்காக இன்னொரு ரெண்டு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேட்டோடைய ஹேண்டிலுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரெண்டு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த அட்டை எல்லாத்துலேயும் டேப் வந்து ஒட்டிக்குவாங்க. இந்த டேப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேட் வந்து இந்த மோல்டுலேருந்து எடுக்கும்போது அந்த அட்டை கூட நம்ம பேட் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டேப் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அட்டையிலையும் வந்து டேப் வந்து ஒட்டிக்குவாங்க. இப்போ அந்த சைடில் இருக்கிறக்கா நம்ம எடுத்து ஒரு அட்டை இருக்கையா, அதை வந்துட்டு அடியில் இருக்க அட்டை கூட இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா ஒட்டிக்குவாங்க. இந்த மாதிரி எல்லா அட்டையும் நான் ஒட்டுற வந்து ஒட்டிக்குவாங்க. அவள்தான் நம்மளுடைய மோல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் உளுந்த வெந்தயமும் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். இதையும் கிரைண்டரில் போட்டு அதை விட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை நம்ம போடுறதுனால அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழகொழப்பு தன்மை வந்து அதிகமாகும். அதனால் அந்த பேப்பர் வந்து ஒன்று நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்போ நான் எல்லா பேப்பரும் அரைச்சி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கணும். நம்ம பண்ண அந்த மோல்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மோல்டில் நம்ம அரைச்ச அந்த பேப்பரை வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேயரை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முதல் லேயர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வைக்கிற மாதிரி மேலே வந்து வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு இந்த கட்டெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டை வைக்கிறதுனால நம்ம பேட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஆகும். அதுக்கப்புறமா அந்த பேப்பரை நம்ம மேலே ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபுல்லாக அந்த பேட் ஷேப் மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். இதை ஒரு வாரத்துக்கு வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5 நாள் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அட்டை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி நம்ம இந்த டேப் போட்டுனதுனால இந்த அட்டைலாம் வந்து பேட் கூட ஒட்டிக்காமல் ஈஸியாக வந்து வெளில வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பணும் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காயாமல் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் 2 நாள் வந்து காய வச்சுக்கலாம். இப்போ அந்த பேட் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா பக்காவாக வந்துட்டு காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பேட்டுக்கு ஹேண்டில் வந்துட்டு வைக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதை அந்த கட்டை அந்த பேட்டுக்கு வச்சு அந்த வி ஷேப் அந்த ஷேப்பில் மார்க் பண்ணி இதை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட் கூட நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. இதில் இப்போது க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பேட் அந்த வி ஷேப்பில் வந்து இதெல்லாம் சுருவி ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம நூல் வந்து சுற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்துட்டு ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதை நம்ம பேட் கூட ஒட்டிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு பக்கமும் இன்னொரு அட்டை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போது ஒரு ஒயிட் நூல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுற்றுறதுக்கு முன்னாடி இதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபெவிகால் வந்து ஒரு லேயர் வந்து சும்மா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சுற்று சுற்றி அதில் வந்துட்டு நல்லா முடி வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அந்த நூல் வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து சுற்றியாச்சு. இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே நான் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ தான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் பேப்பரில் வந்துட்டு பேட்டரோட ஸ்டிக்கரை வந்துட்டு வரைஞ்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த பேட் நான் ஒற்றை இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டிக்கிறேன். அதுதான் நம்ம பேட் ரெடி. இப்போ விளையாடி பார்க்கலாம். இந்த பேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரப்பர் பால் இல்லைனா வந்துட்டு டென்னிஸ் பால் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட் வந்து விளையாட நல்லாவே வந்து தாங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் கருத்துகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி மேலும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் திவாகர்.